ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஹாபிட் சீரிஸோட ரெண்டாவது படமான ஹாபிட் டெசலேஷன் ஆஃப் ஸ்மாக் படத்தோட தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறேன். இந்த சீரிஸோட பார்ட் ஒன் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க. சந்திக்கிறதுக்கு முன்னாடி தாரின் அவனோட அப்பாவை தேடி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடும் போது அங்க இருக்க எல்லாரையும் விசித்திரமா பாக்குறாங்க. அப்போ ஒரு வயசானவர் வர்றாரு, அவர் தான் கேண்டால்ஃப். அப்பதான் கேண்டால்ஃப் தாரினும் முதல் முதல்ல சந்திச்சுக்கிறாங்க. கேண்டால்ஃப் தாரின் கிட்ட ஒரு பேப்பரை காமிச்சு இதுல டார்க் பீச்சால் எழுதியிருக்கு, அதாவது உன்னோட தலையை எடுத்துட்டு வரவங்களுக்கு பரிசு கொடுக்க போறதா ஆர்க்ஸ் கூடத்தோட தலைவன் அசாக் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீ உடனே இங்கிருந்து கிளம்பி எரபோர் கோட்டையை போய் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கடுத்து நடக்கிறது தான் இந்த பாட்டோட கதை. ஸோ ஹாபிட் சீரிஸோட பார்ட் ஒன்னோட எண்டில் தாரினும் மற்ற குளர்களும் கஷ்டப்பட்ட அந்த லோன்லி மவுண்டெயினை பார்க்குறாங்க. ஸோ அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஆர்க்ஸ் கூடத்துக்கிட்டே தப்பிச்ச அப்புறம் பில்போ கரடி மாதிரி ஒரு உருவத்தை பார்க்குறான். அதை பார்த்து பயந்த பில்போ கேண்டல்ஃப் கிட்ட வந்து சொல்கிறான், கேண்டல்ஃப் பக்கத்தில் தான் ஒரு வீடு இருக்குது, நம்ம இப்போவே கிளம்பினோம்னா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால எல்லாரும் வேகமாக ஓடுறாங்க. அப்போ எல்லாரும் அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு கரடி இல்லை, அது ஒரு ஸ்கின் சேஞ்சர், இப்போ நம்ம இருக்க வீடும் அதோட தான் அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி நைட்டு அவங்க அங்கேயே தங்கிடுறாங்க. அடுத்த நாள் அந்த ஸ்கின் சேஞ்சர் கரடியிலேருந்து மனுஷனாக மாறிடுறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஸ்கின் சேஞ்சருக்கு டுவார்ஃப்ஸ்னால் பிடிக்காது அப்படின்னு தெரிய வருது. என்ன தான் டுவார்ஃப்ஸை பிடிக்காமல் போனாலும் ஆர்க்ஸை இன்னும் சுத்தமாக பிடிக்காது அப்படின்றதுனால டுவார்ஃப்ஸ்க்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு கேண்டால்ஃப் கிட்ட வாக்கு கொடுக்குறாரு. அதனால அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான குதிரைகள் கொடுக்கிறாரு. அந்த ஸ்கின் சேஞ்சர் சொன்ன மாதிரி அந்த குதிரைகளை அவுத்து விட்டுறாங்க. காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரத்துலேயே எதையோ பார்த்து பயந்த கேண்டால்ஃப் தாரின் கிட்ட இருந்து குதிரையை வாங்கி நான் திரும்ப அந்த மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. காட்டுக்குள்ள பல தடைகளை தாண்டி இந்த குளர்கள் போறாங்க. பில்போ ஒரு பெரிய மரத்து மேலே ஏறி அந்த லோன்லி மவுண்டன் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறான். பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நிறைய சிலந்திங்க வந்து இவங்கள சுத்து போட்டுருது. அந்த சிலந்திகள் இவங்கள வலையில பின்னி வச்சிருது. அந்த வலையிலிருந்து தப்பிக்க முடியாம எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கும் போது பில்போ மட்டும் கஷ்டப்பட்டு தப்பிச்சிடறான். அது மட்டும் இல்லாம எல்லாரையும் காப்பாத்திடுறான். அந்த கோலம் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த மோதிரத்தை கையில போட்டுட்டு அந்த சிலந்திங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ அந்த சிலந்திகள் பேசுறதும் பில்போக்கு கேக்குது. அந்த இடத்துக்கு உட்ஸை சேர்ந்த எல்ஸ் வராங்க. இவங்க ரிவண்டெல்ல பார்த்த எல்ஸ் கிடையாது, அவங்கள மாதிரியே வேற ஒரு எல்ஸ். உட்ஸோட படை தளபதியான லெகோலஸும் தாரியலும் அங்க வராங்க. அந்த சிலந்திங்க கிட்ட இருந்து டுவார்ஃப்ஸை காப்பாத்தி டுவார்ஃப்ஸை கைது செஞ்சுட்டு போறாங்க. இவங்க கிட்ட இருந்த எல்லா ஆயுதத்தையும் பிடுங்கி இவங்களை சிறையில் அடைச்சிடுறாங்க. தாரினை மட்டும் அந்த நாட்டோட அரசர் த்ரெண்டல் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. த்ரெண்டல் தான் தார் அரசரா இருக்கும் போது எரே போற டிராகன் கிட்ட இருந்து காப்பாத்தாம விட்டது. த்ரெண்டில் இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா எரேபோர் கோட்டையில் இருக்க சொத்துல இவனுக்கு பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். ஆனால் தாரினுக்கு அதில் சுத்தமாக இஷ்டம் இல்லை. ஏன்னா த்ரெண்டில் அவங்க தாத்தாக்கு செஞ்ச துரோகத்தை நினச்சி பார்க்குறான். அதனால தாரினையும் பிடிச்சி சிறையில் அடைச்சிடறாங்க. 13 குள்ளர்களில் ஒருத்தனான கிளிக்கு தாரியலை ரொம்ப பிடிச்சிடுது. தாரியலுக்கும் கிளியை ரொம்ப பிடிக்குது. கிளியும் தாரியலும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறத லெகோலஸ் பார்க்குறான். ரிவண்டெல்ல இவங்க கண்டுபிடிச்ச ரகசியத்தின் படி டியூரிங்ஸ் டேவோட கடைசி வெளிச்சத்தில் இவங்க எரேபோரில் இருந்தால் தான் இவங்களுக்கு எரேபோருக்குள்ளே போகிறதுக்கான வழி கிடைக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும்போது இவங்க இந்த சிறையில் மாட்டிக்கிறாங்க. இவங்களால அங்கே போக முடியாது அப்படின்னு எல்லா குளர்களும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அப்போ தான் பில்போ அங்கே வந்து அந்த கோலமோட மோதிரத்தை போட்டுட்டு அந்த சிறையோட சாவியை எடுத்துகிட்டு இவங்களை தப்பிக்க வைக்கிறாரு. சில காலியான பேரலில் எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அங்கே இருக்க ஆறு மூலியமாக இவங்க தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. இவங்க தப்பிச்சது தெரிஞ்சுட்டு தாரியல் எல்லா கேட்டையும் மூட சொல்கிறா. ஆனால் அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு பால்கும் மற்ற ஆர்க்ஸும் வந்துடுறாங்க. ஆர்க்ஸ் எல்லாம் எல்ஸை தாக்குறதால எல்ஸ் அவங்கள காப்பாற்றிக்க ஆர்க்ஸை தாக்குறாங்க. ஸோ அப்போது டுவார்ஃப்ஸில் இருக்க கிளின்றவன் அந்த கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே இருக்க லிவரை இழுக்கலாம் அப்படின்னு போகும்போது ஆர்க்ஸில் இருந்த ஒருத்தன் கிளி காலில் அம்பு விட்டுறான். கிளிக்கு பலமாக அடிபட்டுருது. ஆனாலும் கிளி அந்த லிவரை இழுத்து கேட் ஓப்பன் பண்ணிடுறான், எல்லாரையும் தப்பிக்க வைக்கிறான். டுவார்ஃப்ஸ் எல்ஸும் சேர்ந்து ஆர்க்ஸ் கூட சண்டை போடுறாங்க. ஆர்க்ஸ் கிட்டேருந்து எப்படியும் அவங்க கஷ்டப்பட்டு போயிடுறாங்க. எல்ஸும் அவங்களோட பார்டரை டுவார்ஃப்ஸ் தாண்டினதால அவங்கள அப்படியே விட்டுறாங்க. ஆர்க்ஸில் ஒரே ஒரு ஆர்க் மட்டும் இவங்களுக்கு உயிரோட மாட்டிக்குது. ஸோ அந்த ஆர்க்கை தூக்கிட்டு த்ரெண்டல் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அந்த ஆர்க்கை விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆர்க்கு த்ரெண்டல் கிட்ட ஒரு மிகப்பெரிய போர் வரப்போகுது அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் 13 குளர்களில் ஒருத்தரான கிளியோட காலில் விஷம் கலந்த அம்பை விட்டுருக்கோம், அதனால இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதனால த்ரெண்டல் வந்து அவனோட அரண்மனையோட எல்லா கதவையும் சாத்த சொல்றான். ஆனால் அதுக்குள்ள கிளியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தாரியல் அந்த அரண்மனையை விட்டு வெளியே போயிடுவான். ஸோ தாரியலை காப்பாற்றுறதுக்கு லெகோலஸும் தாரியல் கூடவே போயிடுவான்.
அந்த நேரத்தில் டுவார்ஃப்லாம் கஷ்டப்பட்டு ஆத்தோட அடிச்சுட்டு வந்து கரை ஒதுங்கிடுறாங்க. ஸோ இப்போது அவங்க அந்த லோன்லி மவுண்டனுக்கு போகணும் அப்படின்னா லேக் டோன் வழியாக தான் போயாகணும். கரை ஒதுங்கினோடனே கிளி வழியில் துடிக்கிறான், எல்லாரும் கிளிக்கு ரொம்ப ஆழமாக அடிபட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு லேக் டவுனை சேர்ந்த மனித இனத்தை சேர்ந்த ஒருத்தர் வரான். ஸோ அவங்ககிட்ட தாரினும் மற்ற குழந்தைகளும் உதவி கேட்குறாங்க. ஆனால் அவன் அவங்க வந்த பேரல்ஸ் எல்லாம் பார்த்து அதில் இருக்க அம்பு ஓட்டைகளெல்லாம் பார்த்து நீங்கள் எல்ஸ்கிட்ட தப்பிச்சு வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது தாரின் அவனுக்கு நிறைய காசு கொடுக்கறதா சொல்கிறாரு, அதனால அவன் ஒத்துக்கிறான். அவங்க வந்த அதே பேரல்ஸ்குள்ளே அவங்கள உட்கார வச்சு அவங்கள மீனால் நிரப்பி லேக் டவுனோட செக்யூரிட்டிஸ்க்கு தெரியாமல் அவங்கள உள்ள கூட்டிகிட்டு போயிடுறான். டேல் நகரத்தை டிராகன் வந்து அழிச்ச அப்புறம் மிஞ்சி இருந்த எல்லா மக்களும் சேர்ந்து உருவாக்கின இடம் தான் லேக் டவுன். டுவால்ஸ்க்கு ஆயுதம் தரதா சொல்லி அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த நேரத்தில் கேண்டால்ஃப் அந்த பெரிய மலையில் இருக்க சமாதிகளை பார்க்க போகிறாரு. அந்த இடத்துல ரடகாஸ்ட்டை சந்திக்கிறாரு. ரடகாஸ்ட் கிட்ட சாரோனால் நம்ம திரும்பி வர முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அவன் திரும்பி வந்துட்டான், அவன் தான் ஆர்க்ஸோட தலைவர் அசானுக்கு ஆணையிடுறான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்த உடனே டுவாஃப்ஸ் கிட்ட சொல்லாமல் டால் குல்டோரில் இருக்க அந்த கோட்டைக்கு போகிறாரு. டுவாஃப்ஸுக்கு உதவி பண்ணவன் பேர் பார்டு. லேக் டவுனோட அரசர் வந்து ஒரு முட்டாள், அவரோட பிஏ ஆல்ஃபர்ட் சொல்கிறது தான் அவர் கேட்பார். அதனால் மக்கள் எல்லாம் பார்டுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த அரசர் பார்டை உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்டோட வீட்டிலேருந்து டுவாஃப்ஸ் வெளியே பார்க்கும்போது அந்த ஊரோட சென்டரில் ஒரு அம்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறத பார்க்குறாங்க. அது பேர் வின்லாண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு மற்ற குள்ளர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது டிராகனை அழிக்கிறதுக்குன்னே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட ஒரு எக்யூப்மெண்ட் அது. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்டுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட அம்பு பேர் தான் பிளாக் ஆரோ. ஸோ டிராகன் வந்து டேல் நகரத்தை அழிக்கும்போது அப்போது அந்த ஊரோட தலைவராக இருந்த பார்டோட அப்பா கிரியான் அந்த டிராகனை அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அவர் கையில் மூணே மூணு பிளாக் ஆரோ மட்டும்தான் இருக்குது. அப்போது கிரியான் விட்ட ரெண்டு அம்முமே அந்த டிராகனை மிஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்டோட பசங்க கிரியான் விட்ட ரெண்டாவது அம்பு அந்த டிராகனோட ஒரு பகுதியை பாதிப்படைய செஞ்சிருச்சு, நம்ம திரும்ப அந்த இடத்த தாக்கணும் அப்படின்னா அந்த டிராகனை கண்டிப்பாக வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டுவால்ஸ் அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடி பார்டு அவங்க கிட்ட நான் உங்களுக்கு ஆயுதமோ சாப்பாடு தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருப்பான். ஆனால் ஆயுதங்கள்னு சொல்லிட்டு பழைய ஆயுதங்கள் அதாவது சுற்றி மாதிரி ஆயுதங்களை கொடுக்குறான். இந்த காய்கறி வெட்டுற கத்தியெல்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்த காசை திரும்பி கொடுங்க அப்படின்னு டுவால்ஸ்லாம் பார்ட் கிட்ட கேட்குறாங்க. அப்போது பார்டு வந்து உங்களுக்கு உண்மையான ஆயுதங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் லேக் டவுனோட ஆயுத கிடங்குக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் டுவால்ஸும் மற்ற குழந்தைகளும் லேக் டவுனோட ஆயுத கிடங்குக்கு போகிறாங்க. ஸோ அங்கே ஆயுதங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது லேக் டவுனோட சோல்ஜர்ஸ் கிட்டே இவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த சோல்ஜர்ஸ் டுவால்ஃப்ஸை அரெஸ்ட் பண்ணி லேக் டவுனோட அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தாரின் லேக் டவுனோட அரசர்கிட்ட நீங்கள் எங்களுக்கு எரபோரை ரீச் பண்ண உதவி பண்ணீங்க அப்படின்னா நான் எரபோரில் இருக்க சொத்துலேருந்து உங்கள் நாட்டில் இருக்க எல்லாருக்குமே நான் பங்கு தரேன், உங்களுக்கு அளவில்லாத பங்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பணத்து மேலே ரொம்ப ஆசை இருக்க லேக் டவுனோட அரசர் தாரின் சொல்கிறதுக்கும் ஒத்துக்கிறாரு. அப்போது அந்த இடத்துக்கு பார்ட் வந்து இவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணக்கூடாது, உதவி பண்ணீங்க அப்படின்னா எரபோரில் இருக்க அந்த டிராகனை இவங்க எழுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஏற்கனவே பார்டை அந்த ஊரில் இருக்க யாருக்குமே பிடிக்காது. அதனால் லேக்டோனோட அரசர் பார்ட் கிட்ட உன்னோட தாத்தா கிரியான் ஒழுங்காக அந்த டிராகன் அழிச்சிருந்தாரு அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கவே தேவையில்லை, அதனால் உனக்கு இப்போ இது சொல்ல தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. கிளிக்கு ரொம்ப பலமாக அடிபட்டதால் தாரின் சில குள்ளர்களை கிளி கூட விட்டுட்டு மிஞ்சிருக்கவங்களை கூட்டிகிட்டு அந்த லோன்லி மவுண்டனுக்கு கிளம்புறான். அந்த நேரத்தில் கிளிக்கு அம்பு மூலமாக இறங்கின விஷம் உடம்பு ஃபுல்லாக பரவிடுது, வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் லேக் டவுனுக்கு ஆர்க்ஸ் கூட்டம் வந்துடுறாங்க. ஆர்க்ஸ் இவங்க கொல்லலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துக்கு தாரியலும் லெகுலஸும் வந்து இவங்களை காப்பாற்றுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தாரினும் மற்ற குழந்தைகளும் டியூரின்ஸ் டே அன்னைக்கு எரபோர் கோட்டை இருக்க அந்த லோன்லி மவுண்டனுக்கு போயிடுறாங்க. டியூரின்ஸ் டேவோட கடைசி வெளிச்சமான சன்செட் அப்போ தான் அந்த சாவி போடுற ஓட்டை தெரியும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்போ எந்த ஓட்டையுமே தெரியல. அதனால் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம திரும்ப போக வேண்டியதான் அப்படின்னு இவங்கெல்லாம் கிளம்பும்போது நிலா வெளிச்சத்தில் அந்த கீ ஹோல் இவங்களுக்கு தெரியுது. தாரினோ அவன் கையில் இருந்த சாவியை போட்டு அந்த கோட்டையை திறக்கிறான். இந்த வழியாக போனால் எரபோர் கோட்டைக்கு நேரடியாக போயிடலாம் அப்படின்னு பேலின் சொல்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் கேண்டால்ஃப் அந்த டால் குண்டூரில் இருக்க அந்த கோட்டைக்கு போயிடுறாரு. அங்கே யாரே இவரை பின்தொடர்ந்த கேண்டால்ஃப் உணர்றாரு. அது யாருன்னு பார்த்தா தாரினோட அப்பா திரே. அவர் சுயநினைவையே இழந்து அந்த கோட்டையோட பாதுகாவலன் மாதிரி ஆயிடுறாரு. த்ரெயினை எப்பயோ சரி செஞ்ச கேண்டால்ஃப் அவர்கிட்ட உன்னோட மோதிரம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு த்ரெயின் மோரியாவில் நடந்த போரில் அசாக் என் விரலையே வெட்டி அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு அசாகும் மற்ற ஆர்க்ஸும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல சாரானியும் கேண்டால்ஃப் சந்திக்கிறாரு. தாரினோட அப்பா த்ரெயினும் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. டால் குண்டூர் கோட்டையிலேயே கேண்டால்ஃபை கைது பண்ணி வச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான ஆர்க்ஸ் போருக்கு தயாராகிட்டு இருக்கிறத கேண்டால்ஃப் பார்க்குறாரு. அதே நேரத்தில் எரபோர் கோட்டையோட கஜானால ஆர்கின் ஸ்டோனை எடுத்துகிட்டு வர சொல்லி பில்போவை தாரின் அனுப்பி வைக்கிறான். கோட்டைக்குள்ளே டிராகன் இருக்கிறது தெரியாமல் பில்போ அந்த கஜானாக்கு போக ஒத்துக்கிறான்.
அங்கே கடல் மாதிரி தங்கம் வைரம்னு எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல அந்த சின்ன ஆர்கின் ஸ்டோனை பில்போ தேடிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் பில்போ அந்த சத்தத்தை கேட்டு அந்த டிராகன் கண் முழிச்சு எழுந்திரிச்சிருது. ஸோ எரபோரில் அந்த டிராகன் எந்திரிச்சதால அதோட சத்தங்களை கேட்டு லேக் டவுனில் இருக்க மக்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ பல வருஷமாக அந்த மூணாவது பிளாக் ஏரோ பாட் கிட்டு தான் இருக்கும். அந்த டிராகனை அழிக்கலாம் அப்படின்னு அந்த வின்லேண்ட்ஸ் கிட்ட போகும்போது லேக் டவுனோட சோல்ஜர்ஸ் பாடை அரசு எடுத்து பேசுறதால கைது பண்ணிடுறாங்க. எரபோர் கோட்டையில் பில்போ அந்த மோதிரத்தை போட்டுட்டு இன்விசிபிளாக மாறிடுறான். ஆனாலும் அந்த டிராகன் பில்போவை மோப்பம் பிடிச்சிடுது. டிராகன் கிட்டேருந்து எப்படியா தப்பிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக டிராகன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் பில்போ. பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஆர்கின் ஸ்டோனை பில்போ பார்த்துறான். அந்த ஆர்கின் ஸ்டோன் எடுக்க போகும்போது டிராகன் அந்த கீழே தள்ளி விட்டுருது. ஸோ பாடோட பசங்க சொன்ன மாதிரியே அந்த டிராகனோட ஒரு பகுதி பாதிப்படைஞ்சிருக்கிறத பில்போ பார்க்குறான். எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஆர்கின் ஸ்டோனை பில்போ எடுத்துகிட்டு தாரின் கிட்டே கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போது தாரினோட நடவடிக்கைகள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத பில்போ பார்க்குறான். அதனால தாரின் கிட்டே எனக்கு அந்த ஆர்கின் ஸ்டோன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுறான். இதனால் தாரினும் மற்ற குள்ளர்களும் அந்த கோட்டைக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் டிராகன் இவங்க எல்லாரையுமே துரத்த ஆரம்பிக்குது. இவங்க அந்த டிராகன் கிட்ட தப்பிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த டிராகன் விட்ட நெருப்பால் தங்கத்தை உருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் தானாகவே தீ பற்றி எரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. அதாவது அந்த டிராகனை முழுசாக தங்கத்தில் மூழ்கடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க அந்த டிராகனை தங்கத்தில் மூழ்கடிக்கிறாங்க. ஆனால் அந்த தங்கம் டிராகனை ஒன்றுமே பண்ணலை. ஆனால் சூடு தாங்க முடியாமல் அந்த இடத்த விட்டு டிராகனை அந்த கோட்டையை உடச்சிட்டு வெளியே பறக்குது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.